எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளுடைய மீள்தன்மை. தமிழில் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா மீள்தன்மை. தட் மீன்ஸ் த இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி, அதனுடைய அந்த பொருளுடைய பண்பு. நம்ம வந்து ஆஃப் எ பாடி விச் அப்போசஸ் த எக்ஸ்டர்னல் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அண்ட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். After the removal of the deforming force. It is known as elasticity. And then other thing is that elastic body. So what is the, if the property is obeyed by some body, then that body is actually known as elastic body. So elastic body, so the body regains its original shape and size after the same thing da enna nama vand elasticity sollom elasticity sonnamo adhe adha dhaan thirumbi nama solrom idu ind elasticity irukra body peru elastic body. Okay, after the removal of external deforming force. இன்கேஸ் ஆஃப் இதனுடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா, தட் மீன்ஸ் பிளாஸ்டிசிட்டி இஃப் த பாடி ஃபெயில்ஸ் டு ரீகெயின் இட்ஸ் சேம். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சொன்னது எலாஸ்டிக் சொன்னதை ஆப்போசிட் அதே தான். இட்ஸ் குடின்ட்டு அந்த அந்த ஒரிஜினல் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸை வந்து அதனால் திரும்பி எடுக்க முடியல அப்படின்னா, அது டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னால் கம்ப்ளீட்டாக டிஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா, தென் தட் பாடி இஸ் பிளாஸ்டிக் பாடி. ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். The body is plastic body. Is plastic body. The property is plasticity. Plasticity na namu vandu already nariya எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். அது இழுத்ததுக்கப்புறம் அந்த இழுவையில் அதே பொசிஷனில் தான் இருக்கும், திரும்பி அது பழைய பொசிஷனுக்கு வராது. ஸோ இதுதான் வந்து எலாஸ்டிக் பாடி பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தது. இது ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வி ஹாவ் சீன் ஒய் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அது அப்ளை பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால தான். ஸோ தட் இஸ் ஸ்ட்ரெஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, தென் தட் இஸ் ஆக்சுவலி த ஸ்ட்ரெஸ். திஸ் இஸ் ஐ கேன் எக்ஸ்ப்ரெஸ். இதை வந்து எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா, வந்து இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்
the ratio to the restoring force per unit area. Restoring force within the material per unit area is a stress in terms of equation. This stress is properly we can again we can name it as one more example will be one more definition will be the deforming force acting on the body per unit area. So the stress, so moreover the deforming force and the restoring force. Deforming force is acting from the outside on the material, restoring force with from the material to the applying external force. ஓகே ரீஸ்டோருங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய ரீஸ்டோர் பண்ணுறது, திரும்பியும் அதை உருவாக்குறது. அந்த மெட்டீரியலோட நம்ம சொல்கிறோம்ல, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால் டிஃபார்ம் ஆகுது. டிஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸை யார் ரீஸ்டோர் பண்ணுவா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் வந்து அதை திரும்பி அதை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கு அது ஈக்குவலண்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன் கேஸ் திஸ் ரீஸ்டோர் ஹெல்ப் மீ ரைட் திஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் should be equal to, அது வந்து ஈக்குவலாக இருக்கணும். எதுக்குன்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ்க்கு. ஓகே இது ஸ்ட்ரெஸ் வில் பி டிஃபார்ம். நம்ம வந்து எதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டிஃபார்மிங் ஃபோர்ஸை வி கேன் மெஷர் இட் ஸோ பெர் யூனிட் ஏரியா. ஸோ யூனிட் வில் பி நியூட்டன் per meter square. This things are and all we have seen earlier. And then what happens with the stress? Stress naal enna nadakum appdin paatha, there will be a strain on the material la vande strain irukum. Adu vande enna na, so just we'll write it in the as a equation form. The strain equal to, so we can give the symbol for stress. Symbol for the stress is kind of a sigma. Okay, so most of the time we will use sigma. And in strain, the symbol will be epsilon. Okay, this is the symbol of if I'm giving it, so I'll written in other color. So strain is change in dimension per original dimension. So change in dimension divided by the original. அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படின்னா ஒரு ஒன் டைமென்ஷனில் சேஞ்ச் இருந்தால் அது லென்த் சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இன் கேஸ் ஆஃப் டூ டைமென்ஷனில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா வந்து சர்ஃபேஸ் சேஞ்ச், சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் டிவைடட் பை த ஒரிஜினல் சர்ஃபேஸ். இன் கேஸ் ஆஃப் வால்யூம் அண்ட் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ தெர் இஸ் அ த்ரீ கேட்டகரி. அந்த த்ரீ கேட்டகரியை தான் வந்து ஸோ வென் வி கோ ஃபார் திஸ் சடன்லி வி ஹேவ் அனதர் டேர்ம் தட் இஸ் தெர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் திஸ் டூ திங்ஸ். ஸ்ட்ரெஸ்க்கும் ஸ்ட்ரெயினுக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷன் தான் வந்து ஹூக்ஸ்லா அப்படின்னு சொல்லுவோம். ஹூக்ஸ்லா அப்படி டிஃபைன் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டிஃபைன் த ஹூக்ஸ்லா. அது வந்து என்ன மென்ஷன், அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஹூக்ஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் த ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷ்னல் to the strain. So we have seen it earlier also. Just you neenga enna paakuringa appadina the stress is strain
அப்போது தேர் வில் பி எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் தான் வந்து இது வந்து கரெக்டான இந்த ப்ரொபோஷனல் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறுபடும், ஓகேவா? ஒரே மாதிரி இருக்காது, அது வந்து டிஃப்ரெண்ட்டு சிஸ்டம் இருக்கலாம். அப்போது யூ கேன் சி தேர் இஸ் நீட் ஆஃப், இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தேவைப்படுது. ஈக்குவலன் போட்டேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எழுத வேண்டியது இருக்குது, ஒரு மாறிலி எழுத வேண்டியது இருக்குது. அந்த மாறிலி அந்த கான்ஸ்டன்ட் பேர் என்னென்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் மாடுலஸ். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் மாடுலஸ். ஸோ ஜஸ்ட் கீப் இட் சம் கான்ஸ்டன்ட், ஐ வில் நீம் இட் சம் இ. ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த இ அப்படிங்கிறது எலாஸ்டிசிட்டி ஆஃப் மாடுலஸ், தட் வில் பி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் மாடுலஸ் அப்படிங்கிறது த்ரீ டைப்ஸாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், வாட் ஆர் த டைப்ஸ். ஸோ அது வந்து என்னென்னா, எர்லியராக நான் சொன்ன மாதிரி அது வந்து லீனியராக இருக்கலாம், இல்லைனா வந்து டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ ஒன் மோர் டேர்ம், நீங்கள் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாட் இஸ் எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெஃபினேஷனில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா, சூஸ் மீ ஒயிட் கலர். ஸோ இங்கே வந்து ஸோ எலாஸ்டிக் லிமிட் அதனுடைய டெஃபினேஷன் என்னென்னா, for the maximum for up to some stress, some maximum stress value up to some there is no need of for up to some maximum max maximum you can write a maximum stress value the body will be will have elasticity will have elasticity that limit is elastic limit. அந்த லிமிட் வரைக்கும் தான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெயினுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதுதான் வந்து எலாஸ்டிக் பாடியோட எலாஸ்டிக் லிமிட்டோட கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் வி ஹாவ் சீன் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, எலாஸ்டிக் லிமிட், ஹூக்ஸ்லாம், தோஸ் திங்ஸ். அண்ட் தென் நவ் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் கோயிங் பிஃபோர் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் மாடலஸ் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் வென் ஐ எம் கோயிங் ஃபார் ரிஜிடிவ் மாடலஸ் எங்ஸ் மாடலஸ். Before that, stress strain curve we'll see. So x-axis and y-axis. In x-axis it is strain, so I'll put it in symbol epsilon symbol, and y-axis the symbol is sigma stress. So some particular range இங்கே எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு ரைட் இட் பர்ஃபெக்ட் லைன், பட் ஸ்டில் யூ கன்சிடர் திஸ் இஸ் எ ப்ராப்பர் லைன். ஓகே, இந்த லிமிட் வரைக்கும் என்ன அப்படின்னா, ஹியர் ஐ எம் கோயிங் டு மேக் இட் சம் ஓ அண்ட் ஏ, திஸ் இஸ் எலாஸ்டிக் ரீஜன். இந்த பாயிண்ட் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ஏங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரொப்போர்ஸ் Functionality limit, அது என்ன, தட் இஸ் வேலிடேஷன் ஆஃப் ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லாவை ஒபே பண்ணக்கூடிய பாயிண்ட், அதுக்கு மேலே வந்து அது இது பண்ணாது. இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து ஜஸ்ட் நேம் இட் அஸ் ஏ ப்ரைம். ஏ ப்ரைமோட வேலை என்னன்னு பார்த்தா, தட் இஸ் எண்ட் ஆஃப் எலாஸ்டிக் லிமிட். ஓகே, ஸோ எலாஸ்டிக் லிமிட், இதுக்கப்புறம் போகிற பாயிண்ட் வந்து எந்த வேல்யூவாக இருந்தாலும் தட் வில் நாட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் எலாஸ்டிக் மாதிரி இருக்காது. So there will be one more point, that is B. And the point enna appdi paatha, that point is yield point. Yield point. Further increasing of the stress value, then there we can have one maximum stress value, that is C, that is tensile strength. ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தென் தேர் வில் பி அ ரிடக்ஷன் இன்
அதோட ஸ்ட்ரென்த்து வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்க முடியாது, அது இது பேலன்ஸ் பண்ணாது. தேர் வில் பி அ கிராஸ் செக்ஷனில் வந்து டேமேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கிராஸ் செக்ஷன் டேமேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தென் தேர் வில் பி அ ஃபாலிங் ஆஃப், அது ஸ்ட்ரென்த் கம்மியாகும் போது தென் ஃபைனலி திஸ் பாயிண்ட் இஸ் டி, திஸ் இஸ் அ பிரேக்கிங் பாயிண்ட். ஐ ஃபர்கட் டு மென்ஷன் ஒன் மோர் பாயிண்ட். அது என்ன பாயிண்ட் அப்படின்னா வந்து இங்கே பீங்கிற பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணது அப்படின்னா ஈல்டு பாயிண்ட். ஈல்டு பாயிண்ட்டில் ஈல்டு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் நான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா தேர் வில் பி அ பர்மனன்ட் ஷிஃப்ட் இன் த மெட்டீரியல் சைஸ் சார் ஷேப். ஓகேவா, அது என்ன அப்படின்னா இங்கே ஒரு பீங்கிற பாயிண்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து பர்மனன்ட் செட். Then if you want to know what is tensile strength, tensile strength so உங்களுக்கு வந்து ஏங்கிற பாயிண்ட் ஓஏங்கிறது என்னென்னா ஹூக்ஸில் ஒபே பண்ணக்கூடிய பாயிண்ட். ஆஃப்டர் ஏ ப்ரைம்ங்கிறது வந்து எலாஸ்டிக் லிமிட்டோட எண்டு பாயிண்ட். எலாஸ்டிக் லிமிட் எண்டு பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா தட் கெனாட் ரீகன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். அண்ட் இங்கே பீங்கிற பாயிண்ட் என்னென்னா ஈல்டு பாயிண்ட். அந்த ஈல்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எந்த இதாக இருந்தாலுமே யூ வில் நாட் கெட் இட் த. ஸோ இது எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸாக்சிஸ் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸ்ட்ரெயினோட வேல்யூ நம்ம வந்து மேலே நிறைய போட்டிருக்கோம். ஸோ ஐ வில் ரைட் இட் ஹியர் டென்சைல். டென்சைல் ஸ்ட்ரென்த் இன் அத் அனதர் டேர்ம் வி கேன் டெல் இட் அஸ் மேக்ஸிமம் அப்ளைட் ஸ்ட்ரெஸ். ஓகே, டென்சைல் ஸ்ட்ரென்த் இஸ் மேக்ஸிமம் அப்ளைட் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் divided by uniform original cross sectional area. Original cross sectional area na just I will show it in. So ipo vandu I am going to take one kind of rod kind of thing. Adoda uniform cross sectional enna irukku appdi paatha and the area paakala a irukku. ஆனால் நான் அப்ளை பண்ணும்போது இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் எந்த சேஞ்ச் இருக்கக்கூடாது. ஒரிஜினல் கிராஸ் செக்ஷனில் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணதோ அதுதான் வந்து என்னது நமக்கு சி. ஓகேவா, இதை வச்சுட்டு நம்ம சேஃப்டி ஃபேக்டருங்கிற ஒரு ஃபினாமினா வந்து நம்ம அப்டைன் பண்ணுவோம். சேஃப்டி ஃபேக்டருங்கிறது என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், சாரி இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆர் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். So another name for tensile strength is ultimate tensile stress. Ultimate tensile stress. அதுதான் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ சேஃப்டி சேஃப்டி ஃபேக்டரை மென்ஷன் பண்ணும்போது அந்த அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை டென்சைல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்னால் நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு மெட்டீரியல் மேலே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து போட்டுட்ருப்போம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ், மேனுஃபேக்சரிங் பர்பஸ் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பொருளை வந்து அது எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மாதிரியான மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த டைமில் வந்து சேஃப்டி ஃபேக்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபினாமா. ஸோ இது வரைக்குமே வந்து ரெண்டு கிளாஸுமே நான் நடத்திட்டேன். ஸோ வாட் எவர் ஐ ஹவ் டன் ஹியர் ரெண்டு கிளாஸுமே இது வரைக்கும் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து த்ரீ மாடலர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ வி ஹாவ் த்ரீ மாடலர்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் யங்ஸ் மாடலர்ஸ். இந்த மாடலர்ஸ் எப்படி வருது அப்படின்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். வென் இன் கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனில் ஒரு ஒயர் மாதிரி இருந்து ஒரே, ஸோ கன்சிடர் ஒயர் டைப் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய யங்ஸ் மாடலர்ஸோட ஃபைனல் ஃபார்முலா எப்படி வரும்னு பார்த்தா தட் ஒன் வி ஹவ் டேக்கன் ஜஸ்ட் யூ இஃப் யூ வாண்ட் டு ரீடூ இட் ஜஸ்ட் வில் டூ இட் இன் செகண்ட்ஸ். தட் இஸ் அ லென்த் இஸ் ஒரிஜினல் லென்த் இஸ் எல். பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் தேர் கேன் பி ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் இன் த மெட்டீரியல். த ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் வில் பி ஸ்மால் லென்த் எல். ஸோ யங்ஸ் மாடலர்ஸ் இஸ் the modulus of elasticity that can be stress by strain. That stress will be mentioned as
நார்மலி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பர் அதனுடைய அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் விசை டிவைட் பை த அந்த பரப்பளவு டிவைடட் பை தென் வி ஹாவ் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்ங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அந்த மாறாத லென்த்திலிருந்து அந்த மெட்டீரியலோட ஒரிஜினலாக உண்மையாக இருக்கக்கூடிய லென்த்திலிருந்து இப்போது அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால சேஞ்ச் ஆன லென்த் ஸ்மால் எல். ஸோ திஸ் வில் பி ரிட்டன் அஸ் எஃப் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் லென்த் அண்ட் ஏரியா அண்ட் ஸ்மால் எல். வித் திஸ் ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் ஸோ த யூனிட் வில் பி சேம் அஸ் ஸ்ட்ரெஸ். அந்த என்ன யூனிட் அது போட்டிருந்தோமோ அதனுடைய இதே வந்திருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் த யங்ஸ் மாடுலஸ். ஸோ ஜஸ்ட் அவே பிஃபோர் கோயிங் ஃபார் ரிஜிடிவ் மாடுலஸ் ஐ வில் ஜஸ்ட் டூ ஃபார் த பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் விச் இஸ் நத்திங் பட் ஐ எம் அப்ளைங் ஃபோர்ஸ் மூணு ஐ எம் இன் கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷன் ஐ எம் கோயிங் டு அப்ளை ஒன் இன் ஒரே டைரக்ஷன் மட்டும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணு டைரெக்ஷன்லேயும் இப்போ நான் இது வந்து இழுக்கிறேன் அப்படின்னா மூணு டைரெக்ஷன்லேயும் இதை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறேன். ஓகே, இல்லைனா மூணு டைரெக்ஷன்லேயும் வந்து நான் இது பண்ணுறேன். ஆல் த த்ரீ டைரக்ஷன்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஆல் த த்ரீ டைரக்ஷன்ஸ் ஐம் அப்ளைங் ஃபோர்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கும்போது அந்த யங்ஸ் மாடுலஸ் வந்து அது வந்து என்ன மீன் நேம் பண்ணுவோன்னா அது பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் நோட்டட் இன் சம்டைம்ஸ் பி சம்டைம்ஸ் கே. ஸோ வில் கீப் இட் கே ஹியர் திஸ் யங்ஸ் மாடுலஸ் வில் கீப் இட் சிம்பிள் ஆஸ் ஒய். ஸோ இன் பல்க் மாடுலஸ் சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம் சேஞ்ச் அந்த வால்யூமில் அந்த கணமில் எவ்வளோ மாறுபாடு இருக்கோ அந்த சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை அதனுடைய உண்மையான வால்யூம். ஓகே, அது என்னென்னா அதை வந்து ஸ்ட்ரெயின் மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் பர் ஏரியா. இன்கேஸ் ஆஃப் த்ரீ டைமென்ஷனில் சொல்லும்போது இந்த எஃப் பை ஏரியாங்கிறத நம்ம வந்து ஐ கேன் சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை வால்யூம். ஸோ திஸ் எஃப் பை ஏ ஐ கேன் நேம் இட் அஸ் ப்ரெஷர். ஓகே, இன் த்ரீ டைமென்ஷனில் அதை அப்ளை பண்ண அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட் டைரக்ஷன் அப்ளை பண்ணால் ஐ கேன் நேம் இட் அஸ் ப்ரெஷர். ஸோ ஸ்மால் வி வில் பி இன் டினாமினேட்டர் அந்த கீழே இருக்கும் அந்த வகுத்தில் கீழே இருக்கும் தென் கேபிட்டல் வி வில் கம் இன் நியூமினேட்டர். ஸோ திஸ் இஸ் ஃபார் பல்க் மாடுலஸ். ஓகே,